ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் இருக்கும் மர்மமான குளங்களின் ரகசியங்கள் பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிவபெருமானோட உண்மையான பக்தராக இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம்மனுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் நான் சுவாரஸ்யமான வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற உத்தியோகத்தை எனக்கு தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீம் குண்ட் தானேஸ்வர் பகுதியில் நற்காதரி என்னும் இடத்தில் இந்த பீம் குண்ட் குளம் அமைந்திருக்கிறது. பிதாமகர் என்று கௌரவர்களால் மதிக்கப்பட்டவர்கள்தான் பீஷ்மர். கௌரவர்கள் பக்கம் இவர் வாழ்ந்தாலும் கூட பாண்டவர்களும் இவர் மீது அலாதி பிரியம் வைத்திருந்தார்கள். இவர் தான் விரும்பும் வரை வாழ்ந்து விரும்பும் போது மரணம் அடையலாம் என்னும் அற்புதமான வரத்தை பெற்றிருந்தார். எனவே குருச்சேத்திர போரின் போது இவரது வலிமை குறித்து பாண்டவர்களுக்கு கொஞ்சம் அச்சம் இருந்தது. இவரை எப்படி சமாளிப்பது என்று வழக்கம் போல் பாண்டவர்கள் கிருஷ்ணரின் உதவியை நாடினர். அவரும் பீஷ்மரை வீழ்த்த ஒரு எளிமையான வழியை கூறினார். அதாவது, ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத சிகண்டி எனும் அலியுடன் பீஷ்மரை போரிட வைக்கும் பட்சத்தில் அவர் அப்படி ஒரு எதிரியோடு சண்டையிடுவதை விட மரணம் அடையவே விரும்பார் என்பதுதான் அந்த உபாயம். இந்த திட்டப்படி சிகண்டி முன்னிருந்து பீஷ்மரோடு போரிடும்போது அர்ஜுனன் சிகண்டியின் பின்னாலிருந்து அம்புகளை மலையாக பெய்தான். சிகண்டி முன்னால் போரிட விரும்பாத பீஷ்மர் தன் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டார். அர்ஜுனின் அம்புகளால் துளைக்கப்பட்டு அவர் தன் மரணத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டார். இந்த சம்பவம் மகாபாரத போரின் 10வது நாளில் நிகழ்ந்ததாக இதிகாசத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அர்ஜுனனால் பீஷ்மர் அம்புபடுக்கையில் வீழ்த்தப்பட்டார். சுற்றிலும் கௌரவர்களும் பாண்டவர்களும் சூழ்ந்திருக்க அம்புபடுக்கையில் கிடந்த பீஷ்மர் தாகம் எடுக்கிறது என்கிறார். உடனே அர்ஜுனன் ஒரு அம்பை பூமிக்குள்ளெய்து நீரூற்றினை வரவழைத்து அவரது தாகத்தை தீர்த்தான். அந்த நீரூற்று உருவான இடம்தான் இப்போது பீஷ்மகுண்ட் என்று அழைக்கப்படும் ஸ்தலமாக அறியப்படுகிறது. மேற்சொன்ன சம்பவத்தின் அடையாளமாக ஒரு கோவிலும் இப்பகுதியில் இருக்கிறது. மேலும் இங்கே ஒரு படிக்கிணறும் இருக்கிறது. இது தற்போது புதுப்பிக்கப்பட்டு அழகோடு காட்சியளிக்கிறது. இந்த குளத்து நீரை குளித்தால் சகல நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை. சீதா குண்ட் புராணத்தின்படி பீகார் மாநிலத்தில் இருக்கும் முங்கார் மாவட்டத்திலிருந்து கிழக்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோவில் வளாகத்தில் சீதாதேவி தன் கருப்பை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்திருக்கிறார். நம்பிக்கையின்படி இந்த இடத்தில் பின்னாளில் ஒரு குளம் உருவானது. இது சீதா குண்ட் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த குளத்தில் எப்போதுமே சுடுதண்ணி தான் வருகிறதாம். உலக புகழ்பெற்ற இந்த சீதா குண்டிலிருந்து ஏன் வெந்நீர் வருகிறது என்பது இன்று வரை புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. இங்கு சீதா குளம் தவிர ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகன் என்ற 4 குளங்களும் அருகருகே இருக்கின்றன. ஆனால் சீதா குண்டின் நீர் மட்டும்தான் எப்போதுமே சூடாக இருக்கும். மற்ற 4 குளங்களின் நீர் குளிர்ச்சியாக இருக்கிறது. விஞ்ஞானிகளும் அவ்வப்போது இந்த சீதா குளத்து நீரை ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை அவர்களால் இக்குளத்து நீர் ஏன் சூடாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆங்கிலேய சுற்றுலா பயணியான டைஃபன் தாலர் 1765 ஆண்டு சீதா குண்டின் நீரை பரிசோதனை செய்துவிட்டு 8 மாதங்கள் வரை இங்கிருக்கும் நீர் தூய்மையாக இருப்பதாக கூறுகிறார். மேலும் ஆச்சரியமூட்டும் விதமாக கோடை காலத்தில் இங்கிருக்கும் நீரின் வெப்பமானது தானாக குறைந்து விடுமாம். பத்ரிநாத் டேப் குண்ட் பத்ரிநாத் குளம் பத்ரிநாத் கோவிலின் அருகே அமைந்திருக்கும் புனித குளமாகும். பத்ரிநாத் கோவிலுக்கு ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். பத்ரிநாதரை தரிசனம் செய்வதற்கு முன் பக்தர்கள் இந்த குளத்தில் குளித்து தங்களது பாவங்களை கழுவுவார்கள். இந்த குளத்தில் குளித்தால் அனைத்து வகையான உடல் வியாதிகளும் குணமாகும் என்று நம்பப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் உடலையும் ஆன்மாவையும் சுத்தப்படுத்த இந்த சூடான நீரூற்றில் குளிக்கிறார்கள். குறைந்த வானிலை மற்றும் பனிப்பொழிவு இருந்த போதும் இந்த குளத்து நீர் சூடாக இருக்கிறது. இந்த குளத்தில் சூரிய கடவுள் இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. எனவே இந்த குளத்தில் குளிப்பதன் மூலமாக மக்கள் தங்கள் உடல் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுகிறார்கள். கஜிராகோ மத்திய பிரதேச மாநிலம் ஜான்சி நகருக்கு அருகே சுமார் 20 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சிற்ப பூமியாக திகழும் கஜிராகோவில் 85 கோயில்கள் இருந்தனமாம். கால வெள்ளத்தில் சேர்ந்தவை போக இன்று 25 கோவில் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது. கஜிராகோவின் ஒட்டுமொத்த பகுதியும் 8 வாயில்கள் கொண்ட மதிர் சுவரால் சூழப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாயிலும் 2 சிற்ப பேரிச்ச மரங்கள் இருக்கின்றன. இங்கிருக்கும் கோவில்கள் பஞ்சதாயனம் எனப்படும் கட்டுமான பாணியில் ஆனவை. மைய கருவறைக்கு 2 புறங்களிலும் 4 துணை கருவுகளை கொண்ட அமைப்பே பஞ்சதானயம் எனப்படும். இந்த கோவிலின் உள்ளே மூலவராக 4 கரங்களும் 3 முகங்களும் கொண்டு அருள்கிறார் வைகுண்ட விஷ்ணு. இங்கிருக்கும் மதங்கேஸ்வர் ஆலயத்தின் உள்ளே 8 அடி உயர பிரம்மாண்ட சிவலிங்க திருமேனி இருக்கிறது.
கஜுராகோ கோவில் என்றதுமே இக்கோவிலில் இருக்கும் ஆண் பெண் உறவை சித்தரிக்கும் சிலைகள் தான் நம் அனைவருக்குமே நினைவுக்கு வரும். எனவே இது ஒரு ஆபாச கோவில் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கிறது. இந்த எண்ணம் மிகவும் தவறானது. எல்லோரும் நினைப்பதைப் போல இந்த கோவிலில் இருக்கும் அனைத்து சிலைகளும் தாம்பத்திய உறவை சித்தரிக்கும் சிலைகள் கிடையாது. கோவிலில் இருக்கும் மொத்த சிலைகளில் 10% சிலைகள் மட்டுமே இது போன்ற சிற்பங்களாகும். மற்றவையெல்லாம் இந்தியாவின் கலாச்சாரத்தை சித்தரிக்கும் அரிய சிலைகளாக இருக்கின்றன. கிபி 900 வாக்கில் இந்த பகுதியை சந்தால என்ற ராஜபுத்திர வம்சத்தினர் ஆண்டு வந்தார்கள். அவர்கள்தான் இந்த கோவிலையும் கட்டியிருக்கிறார்கள். கிபி 950 கிபி 1050 வரை கோவில் கட்டுமான பணிகள் நடந்திருக்கிறது. அப்போதைய மன்னர்கள் யசோதவர்மன், தன்ஹா ஆகியோர் கோவிலை கட்டியதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. கஜுராகோ கோவில் என்பது ஒரே கோவில் கிடையாது, 85 கோவில்களை கொண்டது. 12 நூற்றாண்டில் இந்த வளாகத்தில் 85 கோவில்கள் இருந்திருக்கின்றன. முஸ்லிம் மன்னர்கள் ஒவ்வொரு முறை படையெடுத்து வரும்போதும் இங்கிருந்த கோவில்கள் இடிக்கப்பட்டன. இந்த கோவிலில் மாலை 6 மணிக்கு மேல் தங்கினால் மனிதர்கள் கல்லாக மாறிவிடுவார்களாம். பெரும்பாலும் கோவில்கள் ஆன்மீகத்திற்கும் கட்டடக்கலையை பறைசாற்றும் வகையிலும் அமைக்கப்பட்டிருக்கும். அவற்றில் ஒரு சில வித்தியாசமான அம்சங்களை கொண்டவதாகவும் இருக்கும். பொதுவாக கோவில்களுக்கு பக்தர்கள் விரும்பி வேண்டி செல்வார்கள். ஆனால் ஒரு கோவில் பக்தர்களுக்கு பயத்தை ஊட்டினால் எப்படி இருக்கும்? ராஜஸ்தானில் இருக்கும் ஒரு கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் அலறி அடித்து கொண்டு ஓடுகிறார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்திருக்கும் இந்த கிராடு கோவிலில் தான் வரும் பக்தர்கள் அனைவரும் மாலை நேரங்களில் அலறி அடித்து கொண்டு ஓடுகிறார்கள். என்னதான் ராஜஸ்தான் மாநிலத்தில் பெரும்பாலும் வளர்ச்சி காணப்பட்டாலும் பாலைவனத்துக்கு அருகே இருக்கும் இந்த கோவிலுக்கு செல்லும் பாதை கான்கிரீட் தளமிட்டு அழகாக கட்டப்பட்டிருக்கிறது. அதன் இருபுறமும் வழிநடுக்க பச்சை பசல் என்று செடி மரங்கள் இருக்கின்றன. காடுகள் நிறைந்த பாலைவன பகுதியில் அமைந்திருக்கும் இந்த கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் மாலை நேரங்களில் மிகுந்த பயத்தோடு இந்த கோவிலை விட்டு வெளியே செல்கிறார்கள். மாலை நேரங்களில் வழிபடும் பக்தர்கள் இரவு ஆவதற்குள், அதாவது 6 மணிக்குள் இடத்தை காலி செய்துவிட்டு செல்கிறார்கள். தப்பு தவறு கூட 6 மணிக்கு மேல் யாருமே இங்கு தங்குவது கிடையாது. ஏன் தெரியுமா? இங்கு இரவு நேரங்களில் தங்குபவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அதிர்ச்சியான அதிசயம் நடக்கிறதாம். கோவிலில் தங்கக்கூடாது என்று தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். மீறி தங்கினால் அவ்வளவுதான், அனைவருமே சிலைகளாக மாறிவிடுவார்களாம். உள்ளூர் வாசியிடம் இது குறித்து விசாரித்த போது பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்ததாகவும், அவருக்கு இந்த கிராமத்து மக்களை பிடிக்காததால் அனைவரையும் கல்லாக மாற்றிவிட்டதாகவும் கூறினார். அந்த முனிவர் தான் இப்போதும் இந்த கோவிலில் இருக்கிறார். இந்த கோவில் 1000 ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது. பழமைக்கும் கட்டடத்திற்கும் பெயர் பெற்ற இந்த கோவில் தற்போது பயத்திற்கும் அமானுஷ்யத்திற்கும் புகழ்பெற்று விளங்குகிறது. இங்கிருக்கும் சுவர்கள், ஏன் தூண்கள் என அனைத்திலும் மனித உருவங்களை கொண்ட சிலைகள் காணப்படுகின்றன. அவை பார்ப்பதற்கு மனிதனாக இருந்து கல்லாக உருமாறியதாகவே தெரிகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு